சர்வம் தாளமயம் படம் நான் இயக்கியிருக்கிறது. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கேப்பில் பண்ணியிருக்கேன். இதனோட மியூசிக் ஏஆர் ரஹ்மான் சார் பண்ணியிருக்காரு. இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு கனசே அ மியூசிக்கல் ஃபில்ம். ஏனென்றால் சப்ஜெக்ட் மியூசிக் பற்றி அண்ட் ஆல்சோ அதில் நடிச்சிருக்கிறவங்களெல்லாம் மியூசிஷியன்ஸ். ஒரு சிறுவனின் கதை, அவன் எப்படி அவனோட பேஷனை தேடி போகிறான், அதுக்கு சொசைட்டியோட தடைகளும் அவனுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் மிஸ்டேக்ஸை அவன் எப்படி தாண்டி ஒரு கரெக்டான இடத்துக்கு அவன் போய் சேர்றான்ங்கிற கான்செப்ட் தான் ஃபிலிமில் இருக்குது. இது இட்ஸ் அ ஃபில்ம் அபவுட் கிவிங் யங் பீப்புள் ஹோப் அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஒரு ஃபில்ம் அபவுட் த சொசைட்டி ஆஸ் வெல் ஆஸ் த ட்ரீம்ஸ். ஒரு அதை பற்றி ஒரு படம். அண்ட் இதில் மெயின் ரோலாக ஜிவி பிரகாஷும் அபர்ணா பாலமுரளியும் நடிச்சிருக்காங்க. ஜிவி ஒரு பீட்டருங்கிற இளைஞனோட ரோல். அண்ட் அவன் வாண்ட்ஸ் டு பிகம் த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ட்ரம்மர். அண்ட் அவரோட பயணத்தை பற்றி இருக்கிற படம். ஒரு ப்ராப்பரான மியூசிக்கல் ஃபிலிம் எனக்கு தெரிஞ்சு சங்கராபரணம், அதுக்கப்புறம் வந்து சிந்து பைரவி அந்த மாதிரி படங்களுக்கு அப்புறம் மியூசிக்கல் ஃபிலிம்ஸ் தமிழ் ஜானரில் வந்து தமிழ் சினிமாலேயும் இந்திய சினிமாலேயும் அவ்வளோ வரல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரான ஒரு மியூசிக்கல் ஃபிலிம் ஒரு மியூசிக் தெரிஞ்ச ஒரு டைரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் அது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு சில முக்கியமான சில விஷயங்களை சொசைட்டியில் வந்து பேசுகிற ஒரு படம். ஒரு குட்டி ஒரு கம்யூனிட்டி, ஒரு அழிஞ்சு போகிற ஒரு கலை, அதுக்கப்புறம் வந்து ஒரு சமூகத்தை பற்றின ஒரு சில விஷயங்கள், இது எல்லாமே வந்து ஒரு குரலாக வந்து இந்த படம் வந்து எழுப்பும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு பதிவாக தான் இருக்கும். லைவ் சவுண்டில் பண்ணியிருக்கோம், ரஹ்மான் சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மியூசிக்கல் ஃபிலிமாக, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபிலிமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கேள்விகளுக்கு ரெடி. சார், இதுவரைக்கும் நீங்கள் ஒளிப்பதிவில் வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கிறீங்க, நிறைய படங்கள் விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறீங்க. இப்போ டேரக்ஷனுக்கும் இப்போ ஒளிப்பதிவுக்கும் என்ன ஒரு சக்ஸஸ்ஃபுல்னு நினைக்கிறீங்க, என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது, அதை காட்டிலும் இதில் உங்களுக்கு சிறந்தது எது டேரக்ஷன்? டைரக்ஷன் நான் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் சார், மின்சார கனவும் கண்டுகொண்டேன். பட் இன்னும் எல்லாருமே என்னை ஒரு சினிமாட்டோகிராஃபராக தெரியும். பட் ஒளிப்பதிவு ஒரு கனசே ஒரு அப்ளைட் சயின்ஸ் மாதிரி. அது இருக்கிற ஒரு எழுதியிருக்கிற இமோஷன், அது ஆக்டர்ஸும் டைரக்டர்ஸும் கொண்டு வரும்போது அந்த மூட், அந்த நம்ம பேசப்படாத சில விஷயங்கள், இமோஷன்ஸ், அதை கேமரா வழியாக நம்ம கொண்டு வரோம். வெறும் ஒரு ரெக்கார்டிங் மீடியம் இல்லாமல் படத்துக்கு ஒரு நீங்கள் பார்க்கும்போது நல்ல மூடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மூடு எப்படி வருதுன்னு சொன்னால், கரெக்டான வண்ணம், கரெக்டான ஒளி, கரெக்டான காம்போசிஷன், கரெக்டான மூமெண்ட் வச்சா உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். லைக் ஒரு ஹாரர் சினிமாவுக்கும் ஒரு சஸ்பென்ஸ் ஃபிலிமுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. அது ஆக்சுவலி லைட்டிங்லேயும் நைட்டாக இருந்தாலும் ஒரு ரொமான்டிக் லைட்டிங்கும் நைட்டில் வரும், ஹாரர் லைட்டிங் வரும். அந்த மாதிரி ஒரு ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணுறது சினிமாட்டோகிராஃபி. பட் கதையோட ரெலவென்ஸ், கதை எப்படி ஒரு குறிப்பிட்ட கதை ஒரு யூனிவர்சல் இமோஷனாக்கி மாற்றி அந்த ஒரு குரூப்பை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டீமோட எஃபர்ட்டை நம்ம கொண்டு போய் சேர்க்கறது இஸ் ஒரு டைரக்டரோட திங். டைரக்டர் இஸ் லைக் த ஃபாதர் ஆஃப் த ஃபேமிலி. ஐ திங்க் சினிமாட்டோகிராஃபி இஸ் லைக் த மதர் ஆஃப் த ஃபேமிலி. 28th சார், 28th டிசம்பர் ரிலீஸ் ஆகுது. ஆமாம் சார், 6 பாடல்கள் சார். அதில் ஒரு பாடல் ட்ரெடிஷ்னல் சாங் தியாகராஜ சுவாமி எழுதியிருக்காரு, 5 பாட்டு புதுசாக இருக்குது படத்தில். அண்ட் முத்துக்குமார் சாருடைய ஒரு முக்கியமான ஒரு சாங் இருக்குது இந்த படத்தில். ஆக்சுவலி 2 வருஷம் முன்னாடி அந்த சாங் எடுத்துட்டாங்க. இன்றைக்கி வந்து அந்த சாங் ரிலீஸ் ஆக போகுது. சாயங்காலம் 6 மணி ஐஸ்வர்யராய் ரிலீஸ் பண்ணுறாங்க, தெலுங்குல நிவேதா தாமஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. முத்துக்குமார் சாருடைய ஒரு முக்கியமான சாங் இது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால் இது ரொம்ப இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிற சாங் ரொம்ப ஸ்பெஷல். ஒரு வருஷம் வந்து நான் ஒரு சிஷ்யனாக போய் உமையாள்புரம் சார்கிட்ட கற்றுக்கிட்டேன்.
அவர் வந்து திருப்பி ஒரு ஸ்டூடெண்ட்டாக மியூசிக் கிளாஸ் போகிற மாதிரி ஒரு 1 இயர் டெய்லி கிளாஸ் போவேன், ஒரு டியூஷன் டீச்சர்கிட்ட கற்றுக்கிற மாதிரி கற்றுக்கிட்டு. ஏன்னா சில சீக்வன்சஸ் வந்து லைவாக வாசிக்கிறோம். இப்போ நெடுமுடி வேணு சார் வந்து அவங்க மிருதங்கம் வாசிப்பாங்க, ஸோ அவங்க அங்கே வாசிக்கிறாங்கன்னா இந்த படம் வந்து லைவ் சவுண்ட் பண்ணியிருக்காரு, டப்பிங் பண்ணல. ஸோ வாசிக்கும்போது ரெண்டு பேருடைய பொசிஷன் ஃபிங்கரிங் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஏன் அவர் மியூசிஷியனை வந்து போட்டாருன்றதுக்கு நான் ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம பண்ணணும்ல. அந்த இப்போ அவர் வாசிப்பார், அதுக்கு ஆப்போசிட்டாக நான் வாசிக்கணும். இது எல்லாமே லைவாக இருப்பார், அதுக்கு ஆப்போசிட்டாக நான் வாசிக்கணும். இது எல்லாமே லைவாக வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில சீக்வன்ஸ் இருக்குது, அது லைவாகவே பண்ணியிருக்காங்க. அது நார்மலான சினிமாவில் அப்படி பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் வந்து இந்த படத்தில் ஒரு புதுமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெலுங்கு அண்ட் தமிழ் ஒரு சின்ன எஃபர்ட் தாங்க. எங்கள் அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு நம்மளுடைய சமூகத்தில் இருக்கும் ஒரு சின்ன எஃபர்ட் என் சைட்லேருந்து எடுக்கிறேன். அது வந்து ஒரு அது வந்து ஒரு 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 1000 பேரை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரச்சனை இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டில் வாழணும், நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனைனா நான் என் சைட்லேருந்து ஒன்று பண்ணால் என்னுடைய தம்பிகளோ என்னுடைய ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே கை கோர்க்கும் போது நம்ம ஒரு பெரிய இஷ்யூ வந்து சால்வ் பண்ணலாம். அதுக்கு என்னுடைய ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் தான் அது. இல்லை எடுத்து ஒர்க் பண்ண ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணுறோம். இப்போ நான் ஒண்டி இல்லை, எனக்காக வந்து நிறைய பேர் வேலை செய்வாங்க. நான் வந்து ஜல்லிக்கட்டுலேருந்து ஆரம்பித்ததுனால எனக்கு கூட வந்து நிறைய பேர் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் கை கொடுத்து வராங்க. அதனால் அந்த கைகளால் வந்து எங்களால் என்ன முடியுமோ எங்களோட எனக்குன்னு ஒரு சக்தி இருக்குது அவ்வளோதான் என்னால் முடியும். அதுக்கு நான் ஒரு எஃபர்ட் போட்டு செய்கிறேன். கதைகள் இருக்கு, பட் அவர் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் இப்போ. ஸோ அது அவரோட டேட்டும் அந்த கதையும் சேர்ந்தா வி ஆர் எவ்ரிபடி இஸ் ரெடி, யூ வாண்ட் டு ஒர்க் வித் எவ்ரிபடி யூனோ அப்படி. பட் அது சந்தர்ப்பங்கள் சேரணும் அப்படி தான். இல்லை இல்லை கதை இருந்தால்னு சொன்னேன், அதுக்கு ஒரு ஐ மீன் கதைகள் நிறைய இருக்குது, அவ எல்லாருக்கும் பிடிக்கணும் இல்லை. ஸோ இட்ஸ் லைக் தேட். அப்புறம்னா ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட் கேரளாவில், அவங்க ஐ திங்க் ஒரு எவ்வளோ மலையாள படம் பண்ணியிருக்கீங்க? 10 to 12. அவங்க மகேஷ்ன்ற பிரதிகாரத்தில் எல்லோரும் அவங்களோட ஆக்டிங் நோட்டீஸ் பண்ணாங்க. நாங்கள் இந்த படத்துக்கு ரோலுக்கு ஒரு ஆடிஷன்ஸ் நடத்தினோம். அந்த ஆடிஷன்ஸில் அந்த ரோல் செட் ஆகுமா, அந்த அந்த இமோஷன்ஸ் கரெக்டாக கொண்டு வருவாங்களான்னு சொன்னால், இந்த நார்மலாக நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு நாங்கள் டிசைட் பண்ணுறதில்ல, ஆக்சுவலி அந்த சீன் அவங்களுக்கு கொடுத்து அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி. ஈவன் ஜிவி சாருக்கும் ஆடிஷன் இருந்தது, இவங்களுக்கும் ஆடிஷன் இருந்தது. அந்த ஆடிஷனில் அவங்க ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஏதோ அவங்களோட ஒரு பர்சனாலிட்டி இந்த ரோலுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. அண்ட் இன் திஸ் பர்டிகுலர் கேஸ் அவங்களுக்கு ரொம்ப காம், ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸாக ஹீரோவுக்கு இருக்குது. ஸோ வி வாண்டட் அ பர்சன் லைக், பட் ஆனால் மலையாளத்தில் அவங்க பண்ணியிருக்கிற ரோல் எல்லாம் துணிச்சலான கேர்ளோட ரோல் இருக்குது, பட் இன் நிஜ வாழ்க்கையில் ஷீ இஸ் அ லிட்டில் மோர் காம் பர்சன். ஸோ அது நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ அ மியூசிஷியன், படத்தில் அவங்க மியூசிஷியன் கிடையாது, பட் எல்லாருமே மியூசிஷியன்ஸாக இருக்கும்போது இட்ஸ் லைக் அப்படி செட் ஆகிடுச்சு.